அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். வெளிப்படுத்தல் 3:4-5. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. ஆக சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆக இந்த சபையிலும் தங்கள் வஸ்திரங்களை கெடுத்து கொள்ளாத சிலர் இருந்தார்கள். பாத்தீங்களா, சிலர் இருந்தாங்க. அப்படின்னு என்ன, வஸ்திரங்களை கெடுத்து கொள்ளாதுன்னு சொன்னா, இப்படி சர்தை பட்டணத்துடைய பாவத்தினால், விக்கிரக ஆராதனையினால், உலக சிநேகத்தினால் தங்களை கெடுத்து கொள்ளாமல் எத்தனை நிந்தை அவமானம் போராட்டம் வந்தாலும், கலாச்சாரம் மாறினாலும், ஆக நாகரிகம் மாறினாலும் சரி, தங்களை மாற்றி கொள்ளாமல் சத்தியத்துக்கு சத்தியமாய் கீழ்ப்படிந்து வாழ்ந்த சிலர் இருந்தார்கள். அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் சொல்றாருன்னா, ரெண்டு ஆசீர்வாதம். ஒன்று, ஜீவ புஸ்தகத்திலிருந்து நான் பேரை கிறுக்க மாட்டேன். ஏன்னா ஜீவ புஸ்தகத்தில் யார் பேர் இருக்குன்னா, உயிருள்ளவர்கள் பெயர் அங்க இருக்கும். ஆக செத்தவர்கள் பெயர் இருக்காது. ஆகவே நீங்க உயிருள்ளவளா இருக்கீங்க, கொஞ்சம் பலன் இருந்தாலும், நீங்க கொஞ்சம் சிலரா இருந்தாலும், நீங்க ஆக உயிருள்ளவளா இருக்கீங்க. உங்க பேரை நான் ஜீவ புஸ்தகத்துல எழுதுவேன், கிறுக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா, நம்பர் ஒன். ரெண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, ஆக உண்மை உள்ள உங்களை நான் அறிந்திருக்கிற, என்ன அர்த்தம், உங்களை நான் மறக்க மாட்டேன். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சிலரை போல இருக்கிறவங்களை, உண்மையா இருக்கிறவங்களை, ஆக உலக பிரகாண சிநேகத்தினால் கரைபடுத்தாமல் காத்துக்கொள்ளுகிற, சமரசம் செய்யாமல் சத்தியத்துக்காக வாழுகிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நான் மறக்க மாட்டேன், உன் பிள்ளைகளை நான் மறக்க மாட்டேன். நீங்கள் கர்த்தகப்பட்ட பிரயாசங்களை மறந்து விடுவதுக்கான அநீதி உள்ள தேவன் அல்ல. ஏற்ற காலத்தில் உங்களுக்கு பதில் கொடுப்பேன், உன் உண்மைக்கு தகுந்த பலனை கொடுப்பேன். கர்த்தர் இன்னைக்கு சொல்றாருங்க, ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும், ஜெபிக்கிறவர்களுக்கும் ஜெபிக்காதவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். உங்களை நான் மறக்க மாட்டேன். நீங்கள் கர்த்தருக்காக கொடுத்ததை மறக்க மாட்டேன். அவருக்காக பட்ட பிரயாசத்தை மறக்க மாட்டேன். பரிசுத்தத்துக்காக சத்தியத்துக்காக எவ்வளவு சகித்தீங்களே, அதை நான் மறக்க மாட்டேன். உங்களை நான் மறக்க மாட்டேன். ஏற்ற காலத்துல பதில் கொடுப்பேன், ஏற்ற காலத்துல உயர்த்துவேன், உங்களை நான் கனம் பண்ணுவேன், உன் பிரயாசத்துக்கு தகுந்த பலனை நான் கொடுப்பேன். கர்த்தர் சொல்றார், உங்களை நான் அறிந்திருக்கிறேன், உங்களை நான் மறக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.